விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி உயிரிழந்ததைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு கடந்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. வரும் ஜூலை 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த மாதம் 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட 29 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். முக்கிய அரசியல் கட்சிகளான திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி, கூட்டணி கட்சி தலைவர்கள், வேட்பாளர்கள் என அனைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய உள்ளது. திமுக, பாமக கூட்டணி கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு மேல் வெளியூர் நபர்கள் இருக்கக்கூடாது என்றும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும். அனைவரும் தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் தேர்தலன்று மாவட்டம் முழுவதும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை மதுபானை கடைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் பணியை அலுவலர்கள் தீவிரமாக தேர்தலுக்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக விக்கிரவாண்டியிலிருந்து ஜி. சுரேஷ்.